வணக்கம் பா, வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஆல் இன் ஒன் ஸ்டுடியோவில் என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி டீயை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் டீ குடிப்பீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். டீ ரொம்ப அதிகமாக குடிக்கிற மூணு நேரத்துக்கும் குடிக்கிறாலும் யாருங்கிறதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். ஆமாம், சரி, இன்றைக்கி நம்ம என்ன டீயில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, டீ போகிறத பற்றி இல்லை, டீ எப்படி வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு, நம்ம இந்தியாவுக்கு டீ எப்போ வந்துச்சு, யாரால் வந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரால் வந்துச்சு அப்படிங்கிறா? பூந்தோட்டம் நகரில் ஓர் பிரம்மாண்ட உதயம், சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளிவாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், ஜேஆர், டிஎம்டி கம்பிகள் மற்றும் எம்எஸ் ஆங்கிள்ஸ், தகர ஷீட்டுகள், நாகத்தகடுகள், ரவுண்ட்ஸ், சதுர பைப்புகள், சேனல்கள், எம்எஸ் பிளாட்ஸ், ஹெச்ஆர், சிஆர், ஜிஐ, ஜிசி ஷீட்டுகள், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட், எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், பிளேடுகள், பாலிஷ் ஷீட்டுகள், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் சிமெண்ட் மூட்டைகள், அனைத்தும் சரியான எடையில் ISI தரத்துடன் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் வாங்கிட சென்னை ஸ்டீல் கம்பெனி, நம்பர் 3-71 பள்ளிவாசல் தெரு, பூந்தோட்டம். செல் 9443688360 and 7418180274. தரம் என்றும் நிரந்தரம், சென்னை ஸ்டீல் கம்பெனி, பூந்தோட்டம். மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். யாரால் வந்துச்சு அப்படின்னா, தேயிலை. அதாவது டீ முதல்ல வந்து சீனாவில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதனை வந்து சைனா மக்கள் வந்து மருத்துவ குணமுள்ள மூலிகையாகவே முதலில் அருந்தினாங்க. மருத்துவ குணமுள்ள மூலிகையாக அருந்தினாங்க. பின் சீனாவுக்கு வந்து புத்த மதத்தை கற்க வந்த ஜப்பானிய புத்த மத துறவிகள் மூலமாக வந்து கிமு 800களில் வந்து தேயிலை ஜப்பானுக்கு வந்து பரவியது. சீனாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்து பரவியது. நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டீ பொருள் பரவலை. டச்சுக்காரர்கள் வழியாக இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து டீ வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ட் ஆச்சு ஆனது. அப்புறம் 1840 முதல் 1850களில் வந்து இந்தியாவில், இந்தியாவும் சீனாவும் பக்கத்தில் தானே, இந்தியாவிலிருந்து சீனாவின் இந்தியாவிலிருந்தும் வரவழைக்கப்பட்ட தேயிலை வந்து இலங்கையில் வந்து சோதனை முயற்சியாக பரிகரிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் தென்கிழக்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கும் டீ போய் சேர்ந்துச்சு. இப்போ உலகம் முழுக்க டீ இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம டீ பிரியர் வந்து உலகத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் மட்டும் காஃபி தான் அதிகம் குடிப்பாங்க, டீ அதிகமாக இருக்காது. உலக நாடுகள் வந்து தேயிலை வந்து ரொம்பவே பரவச்சு. இந்திய தேயிலை, இந்தியாவில் வந்து தேயிலை தொழில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு பழமையானது. இந்தியாவில் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உலகில் மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி நாடாகவும் தேயிலை நுகர்வு நாடாகவும் இந்தியா வந்து பெரிய தேயிலை, அதாவது இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் டீ ப்ரொடியூசர் இன் இந்தியான்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்ததாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இந்தியாவை பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறதுக்கு. இந்தியா வந்து வாணிக பயிர்களில் தேயிலை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். 1830 ஆண்டில் பிற்படுத்தியில் தான் இந்தியாவில் தேயிலையின் வணிக உற்பத்தி ஆரம்பமானது. ஆமாம், அந்த அப்போ தான் வந்து 1830 வந்து வணிகம் வந்து உற்பத்தி ஆனதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்பு வந்து அசாம் காடுகளில் தான் பெரும்பாலும் தேயிலை விளைந்தது. அசாம்னா வெளி மாநிலம், அது குஜராத் இங்கே இருக்கும். அசாமில் தான் ஃபஸ்ட்டு தேயிலை டீன் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணாங்க. பெரும்பாலும் தேயிலை விளைந்தது அசாம் தேயிலில் டார்ஜிலிங் தேயிலை. தமிழகத்தின் நீலகிரி தேயிலை ஆகியவை வந்து சிவப்பு புவிக்குறியீட்டு எண் பெற்றவை ஆகும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு டீவு அதாவது தேயிலை வந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரியில் தான் வந்து உற்பத்தி ஆச்சு. இந்தியாவில் வந்து தேயிலை உற்பத்தியிலேருந்து புவியியல் ரீதியான தனித்த பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. தேயிலையின் தரம், மனம், சுவை ஆகியவற்றை, அதாவது டீயின் வந்து டேஸ்ட்டு. பூந்தோட்டம் நகரில் ஓர் பிரம்மாண்ட உதயம், சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளிவாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், ஜேஆர், டிஎம்டி கம்பிகள் மற்றும் எம்எஸ் ஆங்கிள்ஸ், தகர ஷீட்டுகள், நாகத்தகடுகள், ரவுண்ட்ஸ், சதுர பைப்புகள், சேனல்கள், எம்எஸ் பிளாட்ஸ், ஹெச்ஆர், சிஆர், ஜிஐ, ஜிசி ஷீட்டுகள், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட்,
எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், பிளேடுகள், பாலிஷ் ஷீட்டுகள், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் சிமெண்ட் மூட்டைகள் அனைத்தும் சரியான எடையில் ISI தரத்துடன் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் வாங்கிட சென்னை ஸ்டீல் கம்பெனி, நம்பர் 3-71 பள்ளிவாசல் தெரு பூந்தோட்டம். செல் 9443688360 and 7418180274. தரம் என்றும் நிரந்தரம். சென்னை ஸ்டீல் கம்பெனி பூந்தோட்டம். மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்மெல்லு எல்லாத்தையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டீயில் வந்து பிரிக்கிறாங்க. இந்த பகுதியில் பயிர் செய்யப்படுகின்றன. அந்த வாசனத்துக்கு ஒரு மாதிரியும் ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் தனியாக பிரிக்கிறாங்க. வாசமாக உள்ள டீ தூளும் இருக்குது, டேஸ்ட்டாக உள்ள டீ தூளும் இருக்குது அப்படி சொல்லி ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் டார்ஜிலிங், அசாம், நீலகிரி ஆகியவை தேயிலை விளையும் சிறப்பு புகழவு பகுதியாகவும், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா அசாம், இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா அசாம் தான், தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம்னா நீலகிரின்ற மாதிரி எல்லாமே சொல்லலாம். இமயமலையின் பனி படர்ந்த அடிவாரத்தில் பயிர் செய்யப்படுபவை டார்ஜிலிங், அது ஒரு இடம். தேயிலையாகும், டார்ஜிலிங்னா தேயிலை. இப்பகுதிக்கே உரிய அதிக குளிர் ஈரப்பு பதமான பருவநிலை என்று சொல்லலாம். மலையளவு மற்றும் மலைச்சரிவுகள் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நார்மலாக தரைப்பரப்பு இருக்கும்ல, இப்போ எப்படி சொல்கிறது, நெல் இதெல்லாம் விளைய வைக்கிறாங்கள அந்த மாதிரி இடத்துல விளைய வைக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி மலை, இப்படி மலை சருங்குது இல்லையா, அந்த இடத்துல தான் அதிகம் விளையும்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து அதிகம் விளையுமா டீ, தேயிலை. சரிவு, சாகுபடி ஆகியவை தன்மைகளால் டார்ஜிலிங் தேயிலை சிறப்பு சுவை கொண்டு தனித்தன்மையை பெற்றுள்ளது. இந்த வகை தேயிலை உலகில் வேறெங்கும் பயிரிடப்படுவதில்லை என்று இது தனி சிறப்பாகும். நம்ம இந்தியாவில் இது ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. டீயை போலவே அசாம் தேயிலையும் உலக புகழ் வாய்ந்தது. அசாம் டீங்கிறது உலக புகழ் வாய்ந்தது. உங்கள் நீங்கள் எத்தனை நேரம் டீ குடிப்பீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரும் கமெண்டில், எனக்கு ஒரு கமெண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே, யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும், அப்போ தான் நானும் படிக்க முடியாதுனா. சரி, அது தேயிலை மிகவும் சுவையான. பூந்தோட்டம் நகரில் ஒரு பிரம்மாண்ட உதயம், சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளிவாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், JR, TMT கம்பிகள் மற்றும் MS ஆங்கிள்ஸ், தகர ஷீட்டுகள், நாக தகடுகள், ரவுண்ட்ஸ், சதுர பைப்புகள், சேனல்கள், MS பிளாக்ஸ், HR, CR, GI, GC ஷீட்டுகள், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட், எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், பிளேடுகள், பாலிஷ் ஷீட்டுகள், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் சிமெண்ட் மூட்டைகள் அனைத்தும் சரியான எடையில் ISI தரத்துடன் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் வாங்கிட சென்னை ஸ்டீல் கம்பெனி, நம்பர் 3-71 பள்ளிவாசல் தெரு பூந்தோட்டம். செல் 9443688360 and 7418180274. தரம் என்றும் நிரந்தரம். சென்னை ஸ்டீல் கம்பெனி பூந்தோட்டம். மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தேயிலை வந்து அதிகமாக குளிர் பிரதேசத்தில் தான் பயிர் செய்வாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன், கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடத்துல கூட டீ அதிகமாக வந்து விளைவிப்பாங்க. நீலகிரிக்கு அப்புறம் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதியில் வந்து சரிவான நிலப்பகுதியாக, அதனால் அங்கே தான் வந்து டீ வந்து பயிரிடுறாங்க. சுவையாக, சுவை கொண்டதும் அதிகபட்ச தேநீர் சுவையை விரும்புவோர் நீலகிரி தேயிலையை தேர்வு செய்வர். நீலகிரியை தான் வந்து தேர்வு செய்வேன் சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் உற்பத்தியாகும் தேயிலை ருஷ்யா, பிரிட்டன், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், போலாந்து, இலங்கை, ஜெர்மனி, ஆப்கானிஸ்தான். பா, எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம நாட்டிலேருந்து போகிற தேயிலை இவ்வளோ பெரிய, இவ்வளோ நாடுகள் போங்கு. இது எந்த ஒரு இந்தியனாலும் இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், ரொம்பவே பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது தேயிலை விளையும் பிற நாடுகள். தேயிலை வந்து எந்தெந்த நாட்டில் விளையுது அப்படிங்கன்னா சீனா, ஸ்ரீலங்கா, கொன்யா, டர்க்கி, இந்தோனேஷியா, வியட்நாம், வங்காளதேசம், மாலவி, உக்கண்டா, தன்சானியா, மலேசியா. சரி, இப்போ நான் சொன்ன நாடுக்கு நாடையும் தாண்டி சில
சில நாடுகளில் வந்து பயிர் செய்கிறாங்க. அது என்னென்ன நாட்டில் வந்து பயிர் செய்கிறாங்கிறத கீழே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு நாளைக்கு நான் வந்து உங்களை பார்ப்பேன். நான் நீங்கள் என்னென்ன கமெண்ட் வந்திருக்குன்னு நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன். சரி, போன்ற பல நாடுகளும் தேயிலை வந்து பெருமளவு உற்பத்தி செய்கின்றன. தேயிலையின் வகைகள், அதாவது டீ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ இருக்குது. தே என்னடா காஃபி தான் கூல் காஃபி அந்த காஃபின்னு இருக்கும், டீலேயே மாடா அப்படின்னு கேட்காதீங்க. டீலேயும் பல வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேயிலையில் கருப்பு தேயிலை, பச்சை தேயிலை, வெண்மை தேயிலை என பல வகைகள் உள்ளன. டீ அந்த இலையை தான் அப்படி சொல்கிறாங்க. தேநீர் நிறத்தை பொறுத்தியோ இவ்வாறு பிரிக்கப்படுகிறடா. மருத்துவ குணங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு டீயை ரொம்ப குடிச்சிடாங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி அந்த பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து டீ வந்து யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் பாசிட்டிவான கருத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், நெகட்டிவான கருத்தையும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் வந்து டீ அது எது நேற்று எது வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ வந்து குடிக்கக்கூடாதுன்றக்காண்டி போடல, அதில் உள்ள ஆபத்துகளை வந்து நான் சொல்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணது. ஆமாம், அதுக்கு நீங்கள் டீ குடிக்காமல் இருந்துடுறாங்க, என்னால் கூட டீ குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது தான் டீ. சரி, அடுத்து மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். தேய் வந்து உடல்நலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. பச்சை தேயிலையை உட்கொண்டால் சில வகை புற்றுநோய், அல்சிம நோய் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குமா. முழுவதும் நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வு முடிவுகள் வந்து இது தெரிவிக்கின்றன. டீ குடிக்கிறதுனால உடல் எடை வந்து குறைக்கும், தேயிலை உதவுகிறது. சீனாவிலும் கிரீன் டீலாம் சொல்கிறாங்களா, கிரீன் டீ குடித்தா உடம்பு இழக்கும் சொல்லி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். சீனாவிலும் ஜப்பானிலும் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் நீண்ட நாள் வாழ தேயிலை துணை புரிவதாக கண்டறியப்பட்டது. தேநீர் பருகுவதால் உடல் சோர்வும் களைப்பும் நீங்கி புத்துணர்ச்சி எடுப்பது. இப்போ உங்களுக்கு ஒரு தலை வலிக்குதுன்னு சொன்னேன், இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க தலை வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஒய்ஃப்ட ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன, டீ போட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. காஃபி போட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம், டீ தான் எல்லாத்துக்கும். சுறுசுறுப்பாகவும் துடிதுறுப்பாகவும் இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. தேநீர் வந்து உதவுகிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஆலின் ஒன் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐகானே புஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சு, நன்றி, வணக்கம்.